மகாபாரதம் 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 பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் மகள ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாலே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்தில் குருக்ஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன் தருமன் தன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கௌரவர்கள் பக்கம் நின்ற பீஷ்மரையும் துரோணரையும் கிருபரையும் மாமன் சல்லியனையும் வணங்கி ஆசியும் யுத்தம் தொடங்க அனுமதியும் பெற்றான்னு கேட்டோம். மேல என்ன நடக்க இருக்கு வாங்க கேட்கலாம். அத்தியாயம் 54, முதல் நாள் யுத்தம். கௌரவர்களுடைய பட்சத்தில் துச்சாசன் தன் சேனையுடன் முன்னணியில் சென்றான். அவ்வாறே பாண்டவர்கள் பட்சத்தில் பீமன் முன்னால் சென்றான். சிம்ம நாதங்களும் சங்க கோஷங்களும் கொம்பு வாத்தியங்களும் பேரிகைகளின் கொட்டு முழக்கமும் குதிரைகளின் கனைப்பும் யானைகளின் பிளிரலும் சேர்ந்து வானளாவிய முழக்கம் உண்டாயிற்று. அம்புகள் விசையுடன் செல்லும்போது கொள்ளி நட்சத்திரம் போல் ஜொலித்தன. தகப்பன் பிள்ளையை கொன்றான், மகன் தகப்பனை கொன்றான், மருமகன் மாமனை கொன்றான், மாமன் மருமகனை கொன்றான். சென்ற இதழ்களில் மனிதனை சமூக விலங்கு என்று வர்ணித்தோம். இப்போது அவனை சுயநலம் மிகுந்த சமூக விலங்கு என்று சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. முதல் நாள் முற்பகலில் பாண்டவ சேனை பீஷ்மருடைய தாக்குதலினால் நடுக்கமுற்றது. அவருடைய ரதம் சென்ற வழியெல்லாம் காலனுடைய தாண்டவமாக இருந்தது. அர்ஜுனனின் மகன் அபிமன்யு இதை கண்டு பொறுக்காமல் பிதாமகரை எதிர்த்தான். இரு பக்கத்து படை வீரர்களுக்குள் வயதில் சிறியவனான அபிமன்யு அனைவரிலும் மூத்தவரான பிதாமகரை எதிர்த்து தடுத்ததை தேவர்களும் நின்று பார்த்தார்கள். அபிமன்யு கிருதவர்மனை ஒரு பாணத்தாலும் சல்லியனை 5 பாணங்களாலும் பீஷ்மரை 9 பாணங்களாலும் அடித்தான். ஒரு அம்பினால் துர்முகியின் சாரதியின் தலை அறுபட்டு கீழே விழுந்தது. மற்றொரு பாணம் கிருபருடைய வில்லை ஒடித்தது. அபிமன்யுவின் யுத்த லாவகத்தைக் கண்டு தேவர்கள் புஷ்பமாரி பெய்தார்கள். பீஷ்மரும் அவரை பின்பற்றிய வீரர்களும் தனஞ்சயனுக்கு தகுந்த மகன் இவன் என்று பாராட்டினார்கள். பிறகு பல கௌரவ வீரர்கள் அவனை சுற்றி கொண்டு தாக்கினார்கள். அபிமன்யு அசையவில்லை. பீஷ்மர் வில்லி நின்று புறப்பட்டு பாய்ந்து வந்த அம்புகளை எல்லாம் அவன் தன்னுடைய அம்புகளால் துண்டித்தான். லட்சியம் தவறாமல் அவன் எய்த பாணங்களில் ஒன்று பீஷ்மருடைய பனைமரக் கொடியை அறுத்து பூமியில் வீழ்த்திற்று. பீஷ்மருடைய கொடி கீழே அறுபட்டு விழுந்ததைக் கண்டு பீமன் பெருமகிழ்ச்சி அடைந்து உரத்த குரலில் சிம்மநாதம் செய்தான். பெரியப்பனுடைய சிம்மநாதத்தை கேட்டு அபிமன்யு மேலும் உற்சாகமடைந்தான். பாலகனுடைய அற்புத போரைக் கண்டு பீஷ்மர் மனம் பூரித்தார். தன் முழு பலத்தையும் அவன் மேல் பிரயோகிக்க வேண்டியதாயிற்றே என்று வருத்தப்பட்டார். அபிமன்யு மேல் பீஷ்மருடைய வில் சரமாரியாக அம்பை பொழிந்தது. விராடனும் அவன் மகன் உத்தரனும் திருஷ்டத்யுமனனும் பீமனும் அபிமன்யுவை காப்பாற்ற வேண்டி வந்து பீஷ்மரை தாக்கத் தொடங்கினார்கள். பீஷ்மர் அபிமன்யுவை விட்டுவிட்டு அவர்களை தாக்கத் தொடங்கினார். விராடன் மகன் உத்தரன் அச்சமயம் யானையின் மேல் ஏறி சென்று சல்லியனை எதிர்த்தான். குதிரைகள் 4 யானையால் மிதிப்பட்டு இறந்தன. இவ்வாறு தாக்கப்பட்ட சல்லியன் சக்தி ஆயுதத்தை உத்தரன் மேல் வீசி எறிந்தான். அது உத்தரனுடைய கவச்சத்தை பிளந்து உட்சென்றது. அவன் கையிலிருந்த அங்குசமும்
தோமரமும் நழுவி விழுந்தன. யானையின் பிடரி நின்று உத்தரன் பிரேதமாக கீழே விழுந்தான். யானை சல்லியனை தாக்குவதை நிறுத்தவில்லை. சல்லியனும் கத்தியை எடுத்து யானையை தாக்கினான். துதிக்கை அறுபட்டு பாணங்களால் தாக்கப்பட்டு யானையானது பயங்கர சத்தம் போட்டு கீழே விழுந்து மரித்தது. பிறகு சல்லியன் கிருத்தவர்மனின் தேரில் ஏறினான். அப்போது விராடனோட புத்திரன் சுவேதன் தம்பி உத்தரன் கொல்லப்பட்டதைக் கண்டு நெய்விட்ட அக்னியைப் போல் ரௌத்ராகாரமாக தன் ரதத்தை சல்லியனை நோக்கி ஓட்டி வந்தான். சல்லியன் மிருத்யுவின் வசமாய் விடுவான் என்று ஏழு ரதிகர்கள் அவனை காப்பாற்றுவதற்காக விரைவாக வந்து சுவேதனை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு போர் செய்தார்கள். மேகங்கள் மின்னுவதைப் போல ஜொலிக்கும் விற்கள் சுவேதன் பேரில் அம்பு மழை பொழிந்தன. கௌரவ வீரர்களின் விற்களை சுவேதன் தன் பாணங்களால் அறுத்தான். அவர்கள் ஏழு பேரும் ஏழு சக்திகளை சுவேதன் மேல் வீசினார்கள். அவன் அவற்றை ஏழு பாணங்களால் துண்டித்தான். சுவேதன் செய்த யுத்தத்தைக் கண்டு இரு பட்சத்து வீரர்களும் வியந்தார்கள். சல்லியனுடைய ஆபத்தான நிலைமையைக் கண்டு துரியோதனன் ஒரு பெரும் படையை அந்த இடத்திற்கு செலுத்தினான். அதன் மேல் பயங்கரமான யுத்தம் நிகழ்ந்தது. ஆயிரக்கணக்கில் வீரர்கள் மாண்டார்கள். தேர்கள் உடைந்து வீழ்த்தப்பட்டன. யானைகளும் குதிரைகளும் ஆயிரக்கணக்கில் செத்தன. சுவேதன் துரியோதனனுடைய படையை துரத்தி அடித்து பீஷ்மரை தாக்கினான். இருவருக்கும் கோரமான யுத்தம் நடைபெற்றது. பீஷ்மருடைய தேர்கொடியை சுவேதன் அறுத்து தள்ளினான். பீஷ்மர் சுவேதனுடைய தேர்குதிரைகளையும் கொடியையும் சாரதியையும் வீழ்த்தினார். அப்போது சுவேதன் ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பீஷ்மர் மேல் வீசினான். அதை பீஷ்மர் தன் பாணத்தால் தடுத்துவிட்டார். அதன் பின் சுவேதன் கதாயுதத்தை எடுத்து சுழற்றி பீஷ்மருடைய தேரின் மேல் எறிந்தான். தேர் உடைந்து பொடி பொடியாகும் என்று தெரிந்த பீஷ்மர் தேரினின்று கீழே குதித்தார். அந்த கணம் கொடிமரத்துடன் தேர் உடைந்து சுக்கு நூறாயிற்று. பீஷ்மர் கோபம் மேலிட்டு மற்றொரு தேரின் மேல் ஏறவில்லை. தன் வில்லினை நன்றாக வளைத்து ஒரு அம்பை சுவேதன் மேல் செலுத்தினார். விராடன் மகன் சுவேதனும் யமாலயம் சென்றான். துச்சாசன் வாத்திய கோஷங்களோடு வெற்றி கூத்தாடினான். அதன் பிறகு பீஷ்மர் பாண்டவ சேனையை தாக்கினார். முதல் நாள் போரில் பாண்டவ சேனை மிகவும் துன்புறுத்தப்பட்டது. தர்மபுத்திரன் பயந்தான். துரியோதனனுடைய மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. பாண்டவர்கள் கிருஷ்ணனிடம் வந்து என்ன செய்வோம் என்று ஏங்கி ஆலோசனை செய்யத் தொடங்கினார்கள். கிருஷ்ணன் தர்மனை பார்த்து, பாரத சிரேஷ்டர்களே, கவலைப்படாதீர்கள். சூரர்களாகிய தம்பிகளை பெற்றிருக்கிறீர்கள். நீர் ஏன் பயப்படுகிறீர்கள்? சாத்யாகியும் விராடனும் திருஷ்டத்யுமனனும் துருபதனும் நானும் இருக்க உமக்கு ஏன் விசாரம்? பீஷ்மருடைய மரணத்திற்காகவே சிகண்டி காத்திருப்பதை மறந்தீர்களா என்று தேற்றினான். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். கோரமான குருக்ஷேத்திர போர் தொடங்கிவிட்டது. இன்ற அளவில் கூட இரண்டு பெரிய உலக போர்களையும் அதன் கொடிய அழிவுகளையும் கண்ட பின்பும் இன்னும் இந்த நாடுகள் போர்களை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இனி வரும் இளந்தலைமுறையாவது போர் இல்லாத புதிய உலகத்தில் வாழ நேரிடுமா? அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான் கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன் மகாபாரதம் 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 ராதே கண்டான் உளகுளிர கீதை சொன்னான் புலன் உணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான் அருள் பால கோவிந்தன் வந்தான்.